பிக்பாஸ் 3 நிகழ்ச்சிக்கு பிறகு நடிகை மீரா மிதுன் தொடர்ந்து சர்ச்சையில சிக்கி வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையே சோசியல் மீடியால தனது கவர்ச்சி புகைப்படங்களையும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. சுஜித் ஆழ்துளை கிணற்றுல உயிருக்காக போராடிய போது கூட மீரா தனது கவர்ச்சி புகைப்படங்களை சோசியல் மீடியால வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அவர் மறைக்க வேண்டியதை மறைக்காமல் புகைப்படங்கள் எடுத்து ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு இருக்காங்க. அந்த புகைப்படங்களை பார்த்த நெட்டிசன்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பெற்றோர் இருக்கிறார்களா? இந்த புகைப்படங்களை பார்த்தால் அவர்கள் நிச்சயம் வேதனைப்படுவார்கள். நீங்கள் வெளியிடும் புகைப்படங்களை பார்த்தால் நீங்கள் அந்த மாதிரி படங்களில் நடிக்க முயற்சி செய்வது போன்று தெரிகிறது. அந்த மாதிரி படங்களில் நடித்தால் நிச்சயம் பெரிய ஆளாகி விடுவீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஏன் முன்னழுக்கு தெரியும்படி புகைப்படம் வெளியிடுகிறீர்கள்? பார்க்கும் எங்களுக்கே ஒரு மாதிரியாக உள்ளது, உங்களுக்கு வெட்கமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அரசியலுக்கு அப்புறமா வரலாம், முதல்ல ஒழுங்கா உடை அணியுங்கள், உள்ளாடை என்றோ ஒன்று இருப்பதே மீராவுக்கு மறந்து விட்டது போன்று. மும்பைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ளாடை அணியாம புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கீங்க, இதற்கு தான் மும்பைக்கு சென்றீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீராவுக்கு என்னவோ ஆகிடுச்சு, உடை அணிய பிடிக்காமல் போய்விட்டது போல. முதல்ல நல்ல மருத்துவரை அணுகவும், நீங்கள் பட வாய்ப்பை எதிர்பார்த்து இப்படி செய்தால் நிச்சயம் நல்ல படங்கள் எல்லாம் யாரும் உங்களை அழைக்க மாட்டாங்க அப்படின்னு நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.